என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஒரு வாக்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். யாத்திராகமம் 23:25 கர்த்தர் கொடுக்கிறார், ஐ வில் டேக் சிக்னஸ் அவே ஃப்ரம் த மெஸ்ட் ஆஃப் யூ, உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான நோய்களையும் நான் நீக்குவேன் என்ற அருமையான ஒரு வாக்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை வியாதியோடு பலவீனத்தோடு பல வருஷங்களாய் பல மாதங்களாய் பல நாட்களாய் ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், படுத்த படுக்கையாக இருக்கலாம், ஆண்டவர் அற்புதமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், டாக்டருக்கு அது பெரிய வியாதியாக தெரியலாம், என் ஆண்டவருடைய தழும்புகளால் குணமாக்க முடியாத நோய்கள் ஒன்றுமில்லை. ஆகவே அவர் உங்களை சொல்லுகிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ரோமர் 6:13 நாம் வாசிக்கிறோம், உங்கள் அவயவங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ப்ரெசன்ட் யுவர் செல்ஸ் டு காட். உங்கள் அவயவங்கள், உங்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது, நிச்சயம் என் ஆண்டுடைய வல்லமை அதில் இறங்கும். உங்களுடைய தழும்புகளால் நீங்கள் குணமடைவீர்கள். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உங்கள் ஆண்டு பிள்ளைகள் யாரெல்லாம் எப்பேற்பட்ட வியாதியோடு உயிர்கொல்லி நோய்களால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடுகிற வியாதியாக இருக்கலாம், சாதாரண தலைவலியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுடைய தழும்புகளால் உங்களுடைய பிள்ளைகளை குணமாக்கி வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன வாக்கை நிறைவேற்றும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் சரீரத்தின் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உமக்கு பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கட்டும். உங்களுடைய வல்லமை இறங்கி பிள்ளைகளை விடுதலை செய்வதாக, இப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.